இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். இந்து மத புராணங்களின்படி விநாயகர் ஆணை முகத்துடனும் தொப்பையுடனும் கையில் லட்டு வைத்து கொண்டும் இருப்பார். அவருடன் அவரது வாகனமான எலியும் இருக்கும். விநாயகர் என்பவர் அறிவியல், கலை, நுண்ணறிவு திறன் போன்றவற்றை கொண்ட விவேகமான ஒருவர். வினை தீர்ப்பான் விநாயகன், கவலை தீர்ப்பவன் கணபதி என்று பக்தர்கள் அவர்களுக்கேற்றவாறு விநாயகரை அழைப்பது வழக்கம். இந்து புராணங்களின்படி பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்த முதல் குழந்தை விநாயகர். தன் தந்தையை அடையாளம் தெரியாத விநாயகர் தாய் பார்வதியை காண சென்ற சிவபெருமானை சண்டைக்கு அழைத்ததால் கோபம் கொண்ட ஈசன் பார்வை பட விநாயகரின் தலை துண்டானது. பதறிப்போன பார்வதி சிவனிடம் முறையிட தன் சகாக்களை அனுப்பி வடக்கு முகம் பார்த்திருக்கும் ஒரு தலையை எடுத்து வாருங்கள் என்றாராம். அப்படி வந்ததுதான் யானை முகம் என்பது இந்துக்கள் பெரும்பாலோரின் நம்பிக்கை. யானை தலை சரி, விநாயகரின் நிஜத்தலை எங்கே தெரியுமா? உத்தரகாண்டில் உள்ள புவனேஸ்வர் கிராமத்தில் அமைந்துள்ளது பாட்டல் புவனேஸ்வர் குகை கோவில். இந்த கோவில் விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த பயணம் ஒன்றும் அவ்வளவு எளிதானது அல்ல. 90 அடி ஆழத்தில் 160 மீட்டர் நீளம் கொண்ட குகைக்குள் வளைந்து நெளிந்து சென்று பார்த்துவிட்டு வர வேண்டும். விநாயகரை காண்பவர்கள் மிகவும் சிலரே. பலர் பாதியிலேயே விட்டுவிட்டு வந்துவிடுகின்றனர். இந்த குகையிலிருந்து கைலாய மலைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக ஒரு கருத்து நிலவி வருகிறது. இந்த பாதை மிகவும் மிகவும் ஆபத்தான பாதை. ஆக்சிஜனற்ற கொடூரமான வழித்தடமாகும். இதன் வழி செல்வதால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் என்கின்றனர் சிலர். இந்த கோவிலுக்கு சென்று வந்த பக்தர்கள் பலர் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த கோவில் சுவற்றை தொட்டு பார்த்துவிட்டு தாங்கள் அடைந்த ஆனந்தத்தையும் அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் கூறினர். பாட்டல் புவனேஸ்வர் குகை என்பது ஒரு குகை அல்ல, மாறாக பல்வேறு குகைகளின் தொகுப்பாக உள்ளது. உள்ளே செல்ல செல்ல ஸ்காரி ஹவுஸ் செல்லும்போது ஏற்படும் படபடப்பும் பயமும் உங்களை தொற்றிக்கொள்ளும். தலைநகர் டெல்லியிலிருந்து 459 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாட்டல் புவனேஸ்வர் குகை கோயிலுக்கு 12 மணி நேரம் ஆகலாம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தேசிய நெடுஞ்சாலை எண் 24 பயணிக்கலாம். நாக் மந்திர், கௌசானி, அல்மோரா, பின்சார், பித்தோராகர்க், சிதை கோவில், ஹாட் கலிக்கா கோவில், ருத்ரதாரி நீர்வீழ்ச்சி மற்றும் குகைகள் ஆகியவை இதன் அருகில் உள்ள குகைகள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.